தற்போதைய நிலையில் ஆகஸ்ட் பதினேழு அன்று ஆர்ப்பாட்டமான ஆடம்பரமான எந்த நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைக்காமல் அதாவது ஒளி ஒளிப்பெருக்கி வைத்து பாடல்களை ஒழிப்பது ஏழை எளியோருக்கு உதவிகள் செய்வது செய்வதென்கிற பெயரால் ஒலிபெருக்கி இரைச்சலை ஏற்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை கைவிட்டு பதினேழாம் தேதி பணம் விதைகளை விதைப்பது மட்டுமே செய்ய வேண்டும் என்று நான் அறிக்கை வெளியிட்டேன் இப்போதும் வேண்டுகோள் விடுக்கிறேன் கலைஞர் எந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளின் மீது வாஞ்சையாக இருந்தார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றாகும் பற்றை அல்லது பாசத்தை காட்டினார் என்பது அனைவரும் அறிந்ததாகும் ஏறத்தாழ பதினாறு ஆண்டுகள் இடையிலே ஒரு ஐந்து ஆறு மாதங்களைத் தவிர திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து நாம் தேர்தல் பணிகளை செய்திருக்கிறோம் அரசியல் போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறோம் தமிழுக்காக தமிழ் ஈழத்திற்காக பல்வேறு நடவடிக்கைகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து செயலாற்றியிருக்கிறோம் குறிப்பாக டெஸோ என்கிற அமைப்பை மீண்டும் தொடங்கி அந்த அமைப்பிலே என்னையும் ஒரு உறுப்பினராக இணைத்து கொண்டு அது தொடர்பான அனைத்து கலந்தாய்வு கூட்டங்களிலும் பங்கேற்கிற வாய்ப்பை வழங்கியவர் கலைஞர் ஆகவே விடுதலை சிறுத்தைகளின் மீதும் குறிப்பாக என் மீதும் மிகுந்த வாஞ்சை கொண்ட கலைஞர் அவர்கள் காலமாகியிருக்கிற சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எனது பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாள் என்கிற பெயரில் கொண்டாட்டமாக நடத்தக்கூடாது அது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என்று நான் விடுத்திருக்கிற அறிக்கைக்கு தோழர்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும்